வரணும். அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை பெற்ற பிறகுதான் வரணும். திடீர்னு வந்தா திடீர்னு போயிடும், நிலைக்கவும் இல்லை. பார்க்கிறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமுதத்தில் அண்ணாதுரை ஆட்சியில் இருக்கும் பொழுது லாட்டரியை கொண்டு வரும் பொழுது சேலத்தில் ஒருத்தருக்கு ₹1,00,000 பரிசு விழுவுது. அண்ணாதுரை காலத்தில் உள்ள ₹1,00,000 இன்னைக்கு ₹50,00,000 மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப உள்ள ₹1,00,000 இல்ல, அண்ணாதுரை ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் கொடுத்த பெரிய பரிசு ₹1,00,000. இந்த ₹1,00,000 ஒரு யாருக்கு? ரிக்ஷா தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு, ரிக்ஷா இழுக்கக்கூடிய தொழிலாளிக்கு கிடைக்குது ₹1,00,000. இத சரியா ஒரு வருஷம் கழிச்சு இந்த குமுதத்துக்காரன் போய் அவன் எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்கு போறான். இதை ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ₹1,00,000 ஒருத்தன் வாங்கினான அவனை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த ₹1,00,000 ₹9,00,000 ஆக்கி இருக்கிறானா, காரு பங்களா கட்டி இருக்கிறானா, பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்று இருக்கிறானா, அல்லது குறைஞ்சபட்சம் அந்த பேங்க்ல போட்டு வட்டியாச்சு வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறானா அப்படின்னு பாக்குறதுக்காக போனா அதே ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருக்கான். ₹1,00,000 வாங்கினவன் ஒரு வருஷத்துல போய் பார்க்கும் பொழுது பழையபடி ரிக்ஷா. அப்ப இவன் நினைச்சுக்கிட்டான் குமுதத்துக்காரன் போட்டிருந்தான் அந்த நேரத்துல அண்ணாதுரை ஆட்சியில் இருக்கும்போது அந்த குமுதம் தேதி எனக்கு யாவும் இல்லை. இன்னைக்கு பசுமரத்தாணி மாதிரி என் இதயத்துல பதிஞ்சதுக்கான படிச்சது. அவன் கேட்கறான், அவன் என்ன நினைச்சிட்டு போறான், என்ன பொறுப்பு பாத்தீங்களா, ₹1,00,000 வந்தும் கூட அந்த பழச மறக்காம உழைக்கிறாரு. இவன் அப்படி நினைச்சுக்கிட்டான். போய் பேட்டி கண்டா, என்னப்பா ரிக்ஷா இழுக்கிற? ஆமா. ₹1,00,000 என்னாச்சு? அதெல்லாம் அப்பவும் முடிஞ்சிருச்சுங்க. என்னடா செஞ்ச? அதெல்லாம் அந்த கூட்டாளி மாதிரி வந்தாங்க, தண்ணி அடிச்சா செஞ்சா முடிஞ்சு வச்சு, சரியா போச்சு, கும்பல சோக்கு ஈடுபட்டோம், முடிஞ்சு போச்சு, பழைய கதைக்கு வந்துட்டேன். இதுதான், எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஆசை? இந்த மாதிரி மக்களை குறுக்கு வழியில பணம் திரட்டுறதுக்கான ஆசையை உண்டாக்கி உண்டாக்கி இவன் அரசாங்கம் சம்பாதிக்கிறான். எதுக்கு நடத்தின அரசாங்கம்? அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு காரணம் காட்டுறாங்க ஒரு கவர்மெண்ட். ஏன்டா மது விளக்கை நீ ரத்து செய்யறேன்னு சொன்னா உடனே என்ன செய்யறான், வருமானம் வருதுங்கிறான். இந்த தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சிக்காரன் வாக்குறுதி கொடுத்தான் ஆந்திர மக்களுக்கு, பூரண மதுவிலை கொண்டு வருவோம். என்டிஆர் இருக்கும்போது கொடுத்தான். அதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வாக்கு போட்டான். ஏன்? மதுவுடைய தீமைகளை கண்கூடா விளங்கி இருந்தான். எத்தனை பெண்கள் தாலி அறுக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க, எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சு சின்னாபின்னமாய் கிடந்தான். இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் தெலுங்கு தேசத்துக்கு வாக்களிச்சாங்க. வந்தவனை ஒழிச்சான். இப்ப சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டான் 15 நாளைக்கு முன்னாடி, நிதி இல்ல. அப்ப இவன் என்ன நினைக்கிறான், இவங்க அரசாங்கம் நடத்துறதுக்கு காசு வேணும். இவன் என்ன அப்படி அரசாங்கத்தை நடத்தி கிழிக்கிறான்? அப்படி என்ன பெரிய நெருக்கடி வந்துருச்சு? இவன் செய்யக்கூடிய உருப்படாத செலவை நிப்பாட்டினால போதையா மதுவிலக்கு கொண்டு வர முடியும். இவன் என்ன பெரிய சேவை செய்யறான்னு நான் கேட்கிறேன். அரசு பணத்தை எடுத்துக்கிறான். அண்ணாவுக்கு நினைவு மண்டபம் 7 கோடியில, காமராஜருக்கு நினைவு மண்டபம் 12 கோடியில, அவருக்கு தேவருக்கு 7 இடத்துல வெங்கலச்சில, 12 இடத்துல இரும்புச்சில. இதான் இவன் செலவு பண்ற லட்சம். பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? சமாதி அலங்கரிக்கிறதுக்கு பல லட்சம், நாட்டு மக்களுக்கு தேவையான நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும் செலவழிச்சான்னு சொன்னா இந்த பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தி இதை விட சிறப்பா நிர்வாகம் பண்ண முடியும். இவனுக்கு நிர்வாகம் பண்ண வக்கு இல்லாம அரசாங்கத்து பணத்தை எடுத்து கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சதாக சொல்லுவாங்க இந்துக்கள். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை நம்ம ஆளுக்கு சொல்லுவான். ஊரா வீட்டு கோழி அறுத்துமா பேர்ல பாத்தியா ஓனாமா. நம்ம வீட்டு காசை எடுத்துக்கிட்டு போய் இவன் என்ன பண்றான், சிலை அமைக்கிறானா, வெங்கலத்துல நாள் அமைப்பானா, இரும்புல நாள் அமைக்குவானா. எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த காசை காரணம் காட்டிக்கிட்டு இதை அனுமதிக்கிறான். லாட்சியை நடத்துற அரசாங்கம், மதுக்கடைகளை திறக்கிற அரசாங்கம். இது மாத்திரம் இல்லைங்க, விபச்சார விடுதிகளையும் அனுமதிக்கிறான் அரசாங்கம். விபச்சார விடுதி இருக்க, பச்சையா நடத்தக்கூடிய விபச்சார விடுதி, முழு நிர்வாண நடனங்கள், அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் தடை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம நாட்டில் தடையே கிடையாது. எது தடை? உங்களை மாதிரி என்னைய மாதிரி ரேங்கில உள்ள ஆட்களுக்கு தான் தடை. 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லல, உண்மையிலே ஸ்டார் வாங்கி இருக்கிற ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டுக்கிட்டோம்னு சொன்னா அதுல என்ன பண்ணிக்கிறலாம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அதுக்கு அனுமதி இருக்குது, தண்ணிக்கு அனுமதி இருக்குது, முழு நிர்வாண நடனத்துக்கு அனுமதி இருக்குது, விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்குது. ஆந்திராவிலையும் மராட்டியத்திலையும் அரசாங்கமே அனுமதிச்சிருக்கிற சிவப்பு விளக்கு பகுதி இருக்குது. கல்கத்தாவுல சிவப்பு விளக்கு பகுதி இருக்குது. அங்க எல்லாம் விபச்சாரம் நடத்துறதுக்கு லைசன்ஸ் அனுமதியை கொடுத்து யாரு வேண்டாலும் எவன் வேண்டாலும் போ, எப்படி வேண்டாலும் கெட்டு தோல, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அரசியல, இஸ்லாமிய அரசியல் அடுத்த அம்சம் மனிதனுக்கு தீங்கு தருமா, அதனால கோடி கோடியாக வருவாய் குவிந்தாலும் சரி, அதை இஸ்லாமிய அரசியல் அனுமதிக்காது. உண்மையான இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் இந்த மாதிரியான ஆபாசத்திற்கு அங்கே இடம் இல்லை, மதுபானத்திற்கு இடம் இல்லை, லாட்டரிக்கு இடம் இல்லை. எல்லா மக்களும் அது வேணும்னு ஓட்டு போட்டாலும் இடம் இல்லை. மக்கள் தப்பான முடிவு எடுத்ததுக்காக அதுக்கு இஸ்லாமிய அரசியல் கட்டுப்படாது. மக்கள் தப்பான நம்ம புள்ள தப்பான முடிவுல நம்ம கேட்போமா நான் கேக்குறேன். அட நம்ம பெத்த புள்ள அவனே ஒரு கட்டத்துல தப்பான முடிவு எடுப்பான், நம்ம ஏத்துக்குறோமா? அட இது தப்புப்பா, இதுல செய்யக்கூடாது, நான் இதை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு கை குழந்தை வச்சிருக்கிறோம். ஒரு கூர்மையான கத்தி விற்கிது கடையில, அந்த கத்தி வேணும்னு அடம் பிடிக்குது குழந்தை. கத்தி வேலை 5 ரூபா தான், அதை வாங்கி கொடுக்க மாட்டேன். அதை விட விலை கொண்ட பொம்மையை வாங்கி கொடுப்பேன். 5 ரூபாய்க்கு உள்ள கத்தி வாங்கி நம்ம கொடுக்க மாட்டோம், 50 ரூபாய்க்கு பொம்மையை வாங்கி கொடுப்போம். எதுக்காக வேண்டி? நம்ம குழந்தையா இருந்தா கூட குழந்தை தவறான முடிவை எடுக்கும், அது தவறானதில் ஆசைப்படும். அதுக்காக வேண்டி நம்ம செய்ய முடியாதுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறமே. இதை விட கூடுதலாக ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய தன்னுடைய குடிமக்கள் மீது கவனம் செலுத்தணும். இது மக்களுக்கு நன்மை தருமா தீமை தருமா இதைத்தான் பார்க்கணும். ஒவ்வொரு ஆட்சியாளனும் இது மக்களுக்கு நன்மையா தீமையா, இதை செய்தால் அறிவு வளருமா, பொருளாதாரம் வளருமா, ஒழுக்கம் வளருமா, பண்பாடு வளருமா, நிம்மதிதான் வளருமா, ஆரோக்கியம் வளருமா, இதை பார்த்து தான் ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் நடத்தக்கூடியவன் எதையும் அனுமதிக்கவோ தடை செய்யவோ வேண்டுமே தவிர எல்லாரும் விரும்புறான், காசு வருது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் தெளிவான ஒரு அரசியல் பாதையை உலகத்துக்கு காட்டுது. இதை விளங்கிட்டான்னு சொன்னா இந்த நாடு எப்படி இருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க போய் நிக்க இந்த மக்கள்லாம்? இந்தியாவில் உள்ள முட்டாள் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா? கிடையாது. அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அறிவு உள்ளவன் இந்தியாவில் இருக்கிறான். இந்தியாவில் ராக்கெட்டை கண்டுபிடிச்சவனே ஒரு குடிக்காத ஒரு முஸ்லீம் தானுங்க, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்நிய நாட்டு இரவல் ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா பெரிய வல்லரசா இருக்கிறான்னு சொன்னா அமெரிக்காவுடைய அறிவாளிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளா எல்லாம் இல்லையே. நம்ம நாட்டில் உள்ளவன விலைக்கு வாங்கிட்டு போயிடறான், திறமையா உள்ளவன. அதான் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் குறைஞ்ச காசுக்கு இவன் 2000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டானே, அவன் 2000 ரியால் கொடுத்தாலே 75,000 ரூபாய் ஆயிருமே, அவன் அடிச்சுட்டு போயிடறான். இங்க வாட 2000 ரியால் தரேன்னு கூட்டு போயிடறான். இவன் 2000 ரூபாய் கொடுக்குற வக்கீல். இவனுடைய திறமைகளை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இன்னைக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். இவ்வளவு விவரமுள்ள மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் மிக மிக முட்டாள்கள் நிறைஞ்சு வாழ்றான்னு சொன்னா, சினிமாவில் நடக்கிற நெசம் நினைக்கிறான்னு சொன்னா, சினிமா கதாநாயகனை வந்து பெரிய ஆதர்சன புருஷனாக ஒரு வாழ்க்கையோட வழிகாட்டியா கருதுறான்னு சொன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்கு அவனை பழக்கினதுதானே காரணம், இந்த மாதிரி பொம்பளை சோக்குல திரிய விட்டதுதானே காரணம், இந்த மாதிரியான லாட்டரி முகத்துல அவனை அலைய விட்டதுதானே மூளையை மழுங்க செஞ்சிருச்சு. இதையெல்லாம் சிந்திக்காம ஒரு மோட்டிகமான வழியில் இந்த மக்களை உலகத்தில் உள்ள அத்தனை அரசியல் சக்திகளும் அழைத்துக் கொண்டு செல்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவே அனுமதிக்காது. இன்னும் சொல்ல போனா இப்ப நவீன காலத்தில் சொல்ல வேண்டியது சினிமா. இந்த சினிமாங்கிறத எந்த அளவுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறான்னு பாருங்க. இந்த சினிமாங்கிறதுக்கு எத்தனை கலைமாமணி விருதுல இருந்து எத்தனை இளவு விருதுகள் கொடுக்கலாம் நாட்டில். எத்தனை வகையான சிறந்த நடிகர் விருதுங்கிறான், சிறந்த நடிகை விருதுங்கிறான், மத்திய அரசு விருதுங்கிறான், அப்புறம் மாநில அரசு விருதுங்கிறான், என்னென்ன இளவு எவன் பேர்லயே விருது. இதெல்லாம் போக பெரிய சாதனை செஞ்சதாக தேசத்துக்கு தியாகம் பண்ணா பாருங்க பாரத ரத்னா, அதுவும் அந்த கூத்தாடி கிடைக்கும். பாரத சினிமாவுக்காக கிடைக்கிற விருது மாத்திரம் நிக்கிறது இல்லைங்க, அதுக்கு மேல நேரு காந்தி போன்ற ஆட்களுக்கு கொடுத்த விருது இருக்கு பாருங்க. அந்த மாதிரி விருதுகள் எல்லாம் கூட யாருக்கு? இந்த சேவை செய்த இந்த கூத்தாடிகளுக்கு கிடைக்குது. இது என்னடா சினிமாங்கிறது? என்ன இதுல நீ உலகத்துக்கு என்ன செய்தி சொல்ல வர்ற? ஒரு பொம்பளைய கொண்டு அது குளோசப்ல தனியா தொப்புளை மட்டும் காட்டுறான், அதுல பம்பரை விட்டு காட்டுறான், ஆம்லெட் போட்டு காட்டுறான், பேப்பர் காரெல்லாம் எழுதுறான், அதை வச்சு சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையில சித்தரிக்கிறான். அதுக்குன்னு தனியா கேமரா அதை மட்டும் தனியா காட்டுறான். இவ்வளவுக்கு மோசமான ஒரு கலாச்சாரத்தை காட்டிய அந்த வாயில உச்சரிக்க முடியாத 2 அர்த்தம் 3 அர்த்தம் நிறைஞ்ச பாடல்களை எல்லாம் ஒளிபரப்புறிய தாய் மகனும் உட்கார்ந்து அதை கேட்க முடியுமா? அர்த்தம் தெரிஞ்சா இவனுக்கு அர்த்தம் தெரியாம இருக்குது. அல்லாஹ் பாத்துக்கிட்டான். நல்ல வேலைக்கு படிக்கல இவன். நம்ம ஆளுக்கு படிச்சிருந்தான்னு சொன்னா அம்மாவும் மகனும் உட்கார்ந்து அதை கேட்க முடியாது, அப்பனும் மகனும் உட்கார்ந்து அதை கேட்க முடியாது, அண்ணனும் தங்கையும் உட்கார்ந்து அதை கேட்க முடியாது, ஒரு அண்ணிய ஆணோட ஒரு அண்ணிய பெண் இருந்து கேட்க முடியாது. அவ்வளவு ஆபாசமான அருவருக்கத்தக்க படு கேவலமான ஒரு பாடல்களை எல்லாம் இவன் பாடல்கிற பேர்ல அனுமதிக்கிறான். இந்த நாட்டில் ஒரு கேடுகட்ட சென்சார் போர்டு வச்சிருக்கிறான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சென்சார் போர்டுங்கிறவன் எதை வெட்டுறான்? சென்சார் போர்டுல. ஏண்டா இதெல்லாம் நாட்டுக்கு என்னடா பெரிய நன்மை தரப்போகுது? இந்த மாதிரி செய்திகளை சொல்வதன் மூலமாக நாட்டு மக்களை எங்க கொண்டே நீ நிறுத்த விரும்புற? மேலை நாடுகள் கசைக்கு புடிஞ்சு தூக்கி எறிஞ்சா பாருங்க, அதெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டு புதிய கலாச்சாரம் சொல்லிக்கிடுவாங்க. இதான் நாட்டுடைய தலைவிதி. அவன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எய்ட்ஸ்ங்கிற பரிசை வாங்கிவிட்டு இனிமே இதெல்லாம் வேணாங்கிற அளவுக்கு வந்துட்டான். அவன் யாரு? மேலை நாட்டுக்காரன். அவனுடைய விளையாட்டை அப்படித்தான். மேலை நாட்டுக்காரன் மெண்டு துப்புனதுதான் இவனுக்கு கலாச்சாரமா தெரியும். அவன் ஒரு மாதிரியா பெல்ஸ்ன்னு ஒரு பேண்டை போடுவான், இதுமே சரி வரான்னு கழட்டி போட்டுருவான். அப்பதான் இவர் போட்டுக்கிட்டு தெரிவாரு. அவன் வேணாண்டுருவான். இது வசதி இல்லை, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொன்னவன நம்ம நாட்டுக்கு அது ஃபேஷன் ஆகி வரும். அதே மாதிரி ஒரு ஹையர் ஸ்டைல் ஒரு மாதிரியா வச்சிருப்பான், அது இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு வேற ஒரு ஸ்டைலுக்கு மாறிடுவான். அப்பதான் இவருக்கு அந்த ஸ்டைல் வரும். அதை எடுத்துக்கிட்டு இதான் ஸ்டைலுமா ஜீன்ஸ் போட்டு தெரியுமா, இப்ப அதெல்லாம் கழட்டி எரிஞ்சு விட்டானுவோ. இப்ப இவனுக்கு இப்ப ஜீன்ஸ் வந்து இப்ப நாகரிகமா போச்சு. இப்ப ஜீன்ஸ் அங்க என்ன கிழிச்சு போட்டுக்கிறது தான் ஃபேஷன். இப்ப மேலை நாடுகள்ல இருக்கிற ஆடை நல்லா இருக்கிற ஆடையை வாங்கணும், அது துப்பாக்கினால சுட்டு ஓட்டை போட்டு இங்க ஒரு ஓட்டை இங்க ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டு போடுறது ஃபேஷன் வச்சுட்டான். அப்ப இதே மாதிரி தான் இந்த ஒழுக்க கேடுகளையும் இந்த ஆபாசங்களையும் அவன் வேணான்னு காரி துப்புறான். இந்தியாவுடைய பத்திரிகைகளை இந்து மாதிரி பத்திரிகைகள்ல அடிக்கடி விளம்பரம் வருது. வேணான்னு சொல்லிட்டாங்க, ஆதாரம் சொல்றேன். என்ன விளம்பரம் கொடுக்கறான் தெரியுமா? மேலை நாடுகள்ல உள்ள படிச்சவன் நல்ல சம்பளத்துல வேலையில் இருக்கிறவன் அவன் கேட்கிறான், இந்தியாவிலே குடும்ப பாக்கான மனைவி எனக்கு தேவை. அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரியாக தொட தெரிகிற மாதிரி ஆடை அடையக்கூடிய பொம்பளை எனக்கு வேணாம். அவன் வேணான்னு துப்புறான். அவன் எதை வேணான்னு துப்புறான்? ஏன்? இவளை நம்ப முடியாது, எய்ட்ஸ் இருக்கும், இவன் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி கள்ள உறவு வச்சிருந்தான்னு சொல்ல முடியாது, இந்தியாவில் ஒரு குடும்ப பாங்கான நிலைமை இருக்குது, இது வேணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு பத்திரிகைகள்லாம் விளம்பரம் கொடுக்கான். இந்த மாதிரி குடும்ப பாங்கான பெண் வேணும், அவதான் எனக்கு மனைவியா இருக்கணும்னு அவன் கேட்கிறான். அவளும் கேட்கிற பொம்பளையும் இந்த ஆம்பளையை நம்ப முடியாம இந்தியாவில் இருக்க மாதிரி மனைவியின் மீது பாசமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலாச்சாரத்தில் வளர்ந்த மணமகன் வேணும். இந்த மாதிரியான விளம்பரங்கள் இந்தியாவுடைய பத்திரிகைகள்ல ஏராளமா இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இது எதை காட்டுது? இந்த கலாச்சாரம் தேவையில்லை. அனுபவிச்சுப்பா. எப்ப இதை உணர்றான்? எய்ட்ஸ் வந்தவன விளங்குறான். மறந்தே கிடையாது, கதை முடிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு பரிச தண்டனையை கொடுத்த பிறகு விளங்கி அதெல்லாம் வேணாங்கிறான். அதுக்கு தூண்டக்கூடியதை இன்னைக்கு அரசாங்கம் செஞ்சுக்கிறான். என்ன செய்யறான்? எய்ட்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானதான், அதுக்கு ஆணுரை அவசியம். என்ன சொல்றான்னு பாருங்களேன். விபச்சாரத்தை அரசாங்கம் தூண்டுறாங்க. நம்ம காசு நடக்கூடிய தொலைக்காட்சியில் விளம்பரம், ஆணுரையை போட்டு பல பல பெண்களோடு தொடர்பு கொள்ளாதீர்கள், எய்ட்ஸ் வந்துடும், ஆனா ஆணுரை போட்டுக்கிட்டு போங்கிறான். இவ்வளவு பச்சையாக விபச்சாரத்துக்கு விளம்பரம் பண்ற அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு போய் சேர்க்கிறான். அட, எங்க கொண்டு போய் முடியும்? குடும்பம், பாசம், மனைவி, மக்கள் இருந்தா தானடா உலகம் இயங்க முடியும். மேலை நாட்டில் அதெல்லாம் இருக்குதா? இந்த கலாச்சாரம் வேணாம், எவனு எவளோடையும் போகலாங்கிற கலாச்சாரம் வேணும்னு போனான். இன்னைக்கு என்னுடைய ரிசல்ட் என்ன? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாக்குறீங்களா இல்லையா? ஹிப்பி. இந்த ஹிப்பிகள் உருவாரு காரணம் என்ன? ஹிப்பின்னு ஒரு கூட்டம் உருவானான்லங்க, முடிய ஃபுல்லா வளர்த்துக்கிறோம், தலை முடியும் வெட்ட மாட்டான், தாடியையும் வெட்ட மாட்டான், மீசையும் வெட்ட மாட்டான், வாயை கண்டுபிடிக்க முடியாது, மாப்போசி மாதிரி இருப்பான், எவ்வளவு இருக்குன்னு தெரியாது வாய். இந்த மாதிரி அக்குள்மயிரையும் களைய மாட்டான், ஆடைகளை மாத்த மாட்டான், எப்ப பார்த்தாலும் தம்மார தம்முண்டு அந்த தம் அடிச்சுக்கிட்டு அதுல ஹெராயினை போட்டு போதையிலே மயங்கிக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு கூட்டம் மேலை நாடுகள்ல உருவாகி இருக்கிறான். என்ன காரணம்? அவனுக்கு தாய் அன்புண்டா என்னன்னு தெரியாது, அதான் காரணம். தந்தையுடைய அன்புண்டா என்னன்னு தெரியாது, அதான் காரணம். இவனு வேலைக்கு போறேன்னு மேயறதுக்கு போயிடுவான், அவளும் வேலைக்கு போறேன்னு எங்கேயாவது போயிடும் ஊர் மேயிறதுக்கு. இந்த குழந்தைய கொண்டு எங்கேயாவது காப்பகம் வாடகைக்கு காப்பாத்துற இடம் இருக்கும், அங்க கொண்டு விட்டுட்டு போயிடுறது. அங்க பாசம் கிடைக்குமா? அன்பு கிடைக்குமா? தாயிண்டா என்னன்னு தெரிஞ்சுமா? இந்த அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் இயங்கக்கூடிய இந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுதான் காரணம்னு சொல்லி நிபுணர்கள் ஆராய்ந்து உலகத்துக்கு அறிக்கை தர்றான். இவ்வளவு பெரிய அவலத்தை ஏற்படுத்தி இருக்குது. அந்த மேலை நாடுகள்லாம் சீர்கட்டு சின்னாபின்னமா இருக்குது. இதுக்கு பிறகு கூட இவன் பாடம் படிக்க வேணாமாங்க? பக்கத்து வீட்டுல தீப்பிடிச்ச உடனே பாடம் படிக்கிறானா இல்லையா? உடனே தயார் நிலையில் இருக்கிறானா இல்லையா? அதை விட பெரிய தீப்பிடிச்சு எரியுது மேலை நாடுகள்ல, கண்கூடா பாக்குறான். அதனுடைய விளைவுகளை தெரிஞ்ச பிறகும் இந்த அரசாங்கம் என்ன பண்றான்? அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியிலேயே ஆபாசத்தை அமுல்படுத்தி காட்டுறான். அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த பத்திரிகைகள்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான செய்தி பிரிவுகள்ல எல்லாம் இந்த சினிமாவுக்காக வேண்டி பெரிய அளவுல விளம்பரம் கொடுக்கிறான். நிர்வாணமான படங்கள் கூட இந்த நாட்டில் காட்டப்படுதுங்க. சினிமாங்கிற பேரால முழு நிர்வாணமாக அடல்ட்ஸ் ஒன்லின்னு போட்டு அதுலயும் சென்சாருக்கு தப்பி வந்து விட்டு தனியா சேர்த்துக்கிடுவானா, தனியா தனியா எடுப்பானா, அது அந்த மாதிரியான காட்சிகளை இணைச்சு இந்த நாட்டில் பகிரங்கமாக குக்கிராமத்தில் இல்ல சென்னையில காட்டலாம், மவுண்ட் ரோட்ல காட்டலாம்.